கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:14. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு தொட்டு நம்மை சுகப்படுத்துகிற தேவன். அவருடைய கரங்கள் அற்புதம் செய்யக்கூடிய கரங்கள் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, 15 சொல்லுகிறது, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்த. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவளை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்கொப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. பிரியமானவளே, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனான், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு வெளியேற்றினார். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமங்கும் பிரசித்தமாயிற்று. பிரியமானவர்களே, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். பிரியமானவர்களே, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனி அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, எப்பத்தா என்றார். அதற்கு, திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். இப்படி இயேசு கிறிஸ்து தமது கரத்தினாலே ஏராளமான அற்புதங்களை செய்தார். அவர் கை வைக்கும் போதெல்லாம் மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இதை கண்ட பரிசேயரும் சதுசேயரும் ஒரு பக்கம் ஆச்சரியமும் ஒரு பக்கம் பொறாமையும் கொண்டார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? அவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகள் அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யவில்லை என்று மார்க் 6:2-5 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் அவர் கரத்தின் மூலம் நாம் ஏராளமான அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். அவர் கரத்தின் மூலம் நாம் பெற்ற அற்புதங்களை நாம் சிந்திக்க வேண்டும். மோசே கூறும்போது,
கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று உபாகமும் 3:24 நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் உன்னை தொடும் என்று சொன்னால் நீ சுகமாவாய். கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்யக்கூடியது. அவருடைய கரம் உங்கள் மேல் அமருகிற பொழுது அங்கே அதிசயம் நடக்கிறது. நிச்சயமாகவே வியாதிகள் குணமாகுகிறது. மரித்தவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். ஊமையன் பேசுகிறான். குருடனுக்கு பார்வை கிடைக்கிறது. கூனியாயிருந்த ஸ்திரீ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறான். நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் கூட என் தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மேல் இயேசுவின் கரம் அமரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கம் உள்ளவரே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு உரியவரே, எங்களை மன்னிக்கிறவரே, எங்கள் மேல் தயவு கொள்ளுகிறவரே, எங்கள் மேல் இரக்கம் கொள்ளுகிறவரே, எங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவரே, எசப்பா நீர் மகா பெரியவர், நீர் எங்களை காண்கின்ற தெய்வம், எங்கள் நித்திய ராஜா நீரே, எங்கள் பரமபிதா, நித்திய கண்மலை, ஹல்லேலூயா. எசப்பா எங்களுக்கு ஒளியாய் இருக்கிறவர், எங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறவர், சத்தியத்தின் பாதையில் எங்களை நடத்துகிறவர், எங்கள் சகாயர், எங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் அப்பா நீங்க. ஆமா ராஜேசுவே, உம்முடைய வல்லமை மிக பெரியது, உம்முடைய கிருபை அளவில்லாதது சுவாமி. இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, இந்த அதிகாலை வேளை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அதிசயத்தை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, இந்த நாளிலே தியானித்த வார்த்தையின்படி ராஜா உம்முடைய கரம், சுகமளிக்கும் கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும் அப்பா. என்னென்ன பலவீனத்தில் உடைய பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் இடை கட்டட்டும் அப்பா. உம்முடைய கரத்தினால நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் சத்துருக்களின் பிதடியில் இருக்கும். கர்த்தருடைய கரம் சத்துருவின் உச்சம். கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய கரம் உங்களை உன்னதத்துக்கு நேராக அழைத்து செல்லும். நிச்சயமாகவே அவருடைய கரத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் இறங்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் தேவ அபிஷேகம் இறங்கட்டும். என் தேவன் தம்முடைய கரத்தினால் அற்புதங்களை செய்வாராக. இந்த அதிகாலை வேளையிலும் தேவனை தேடுகிற ஒவ்வொரு மேலும் என் இயேசுவின் கரம் அமரட்டும் அப்பா. தளம்புள்ள உடைய கரத்தினால் நீர் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக சுவாமி. எசப்பா உங்க கரம் அதிசயத்தை செய்யட்டும். கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். இயேசுவின் கரம் வந்து அமரட்டும். அமராஜே சப்பா ஹாலே லூயா. பொருளாதார நெருக்கத்துல, தொழில வியாபாரத்துல விருத்தி இல்லாதபடி சோர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேல என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். என் இயேசுவின் கரம் வைக்கப்படட்டும் அப்பா. ஹாலே லூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் இயேசுவின் கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும். ஒரு அற்புத சுகத்தை அது கொண்டு வரட்டும் அப்பா. பலவீனத்தில பலன் தரும் எங்கள் தேவன் அமராஜே சப்பா. எங்களை கைவிடாதவர் இப்பொழுதும் இந்த காலை வேளையில சுவாமி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் பலவீனர்களுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் தரணும். நீ தொட்டு சுகமாக்குவீராக ராஜா. அப்பா சுகமளிக்கும் வல்லமை இறங்கணும். என்னென்ன பலவீனங்கள் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, என் தேவன் அப்பா அவர்களை அப்பா நீர் அந்த வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து சுகமாக்குவீராக. ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறவர் என் ஆண்டவர். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவர். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்றுகிறவர். பெற பண்ணுகிறவரே என்று வேதம் சொல்லுகிறது. பிரசவிக்க பண்ணுகிறவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இசப்பா இந்த காலை வேளையிலும் கூட கற்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிக்கும். உன்னுடைய பிள்ளைகள் மேலப்பா ஹல்லேலூயா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற அப்பா, குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேல என் இயேசுவின் கரம் வந்து அமரட்டும் அப்பா. விசேஷித்த அற்புதத்தை ஆண்டவர் நீர் செய்யணும். அமராஜா நீர் தொடுகிற பொழுது அங்கே அற்புதம் உண்டாகிறது, அதிசயம் நடக்கிறதே சுவாமி.
கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடிக்க கொடுத்தவர், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா! வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறவர். இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. நம்பிக்கை உள்ள எங்கள் தெய்வமே, நாங்கள் நம்புகிற எங்கள் நங்கூரமே, உமக்கு கூடா கோடி நன்றி அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷர்கள் யாரும் கண்டிராதரும் காணக்கூடாதருமா இருக்கிற எங்கள் நித்திய பிதாவே, உம்முடைய குமாரன் மூலமாக நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர். உம்மை நீர் வெளிப்படுத்தினீர். அமராஜா பலவீனர்களை கண்டு நீர் பரிதபித்தீர். இரக்கம் கொண்டீர். வியாதியஸ்தர்களை கண்டு நீர் மனதுருகினீர். அதன் மூலமாக இயேசப்பா நீர் அற்புதங்களை செய்தீர், அடையாளங்களை செய்தீர். நீதான் அப்பா எங்கள் இரட்சகர். இயேசுவே, சிலுவையிலே உம்மை நாங்கள் கண்டோம், உம்முடைய அன்பை கண்டோம். எங்களுக்காக நீர்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்களை நாங்கள் கண்டோம் அப்பா. எல்லாமே எங்களுக்காகவே நீர் அங்கே உம்மை ஒப்பு கொடுத்தீரே. அமராஜா இயேசுவே, நாங்கள் சுகமாயிருக்கும்படி, நாங்கள் ஆரோக்கியமாயிருக்கும்படி, நாங்கள் பயமின்றி இருக்கும்படி, அமராஜா இயேசப்பா நாங்கள் செழிப்பாயிருக்கும்படி, இயேசுவே நீர் எங்களுக்காக சிலுவையிலே யாவற்றையும் நீர் செய்து முடித்தீர். இந்த நேரத்திலும் தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும் ராஜா, கொடுக்கணும் அப்பா. அமராஜா, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தருளுங்க. திக்கற்றவர்களும் அநாதைகளையும் உதவிகளையும் விசாரிக்கிற என் தேவன் நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமராஜா, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு என் ஆண்டவர் வீடு வாசல்களை ஏற்படுத்தி தரணும் அப்பா. பொருளாதார நெருக்கத்துல வீதம் எடுக்க முடியாதபடி எசப்பா பிள்ளைகள் காணப்படக்கூடிய உங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். உடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. அமராஜா இயேசுவே, உடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் எந்த சூழலிலும் பொருளாதார நெருக்கத்தை நீர் கொடுக்க கூடாதுப்பா. அமராஜா இயேசப்பா, பொருளாதார நெருக்கம் அவர்கள் மேல் வராதபடி என் ஆண்டவர் நீர் பாதுகாக்கணும். பிசாசின் தந்திரங்களை என் தேவன் முறியடிக்கணும் சுவாமி. அமராஜா இயேசுவே, ஹல்லேலூயா! இயேசப்பா, உங்க தயவுள்ள சித்தத்தின்படி நீர் செய்வீராக. என் தேவன் எங்கள் ஜபங்களை கேட்கிறவர். அமராஜே சப்பா, யெகோவா இரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா எலோகே, யெகோவா எலாகி, எல்ஷடாய், ஏலோகி. எங்கள் கிச்சிலி மரமே, இசப்பா எங்கள் கேடகமே, யசூரனின் ராஜாவே, எங்கள் மெய்ப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அதிகாலை வேளையிலும் அப்பா, உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளணும் அப்பா. அதிசயத்தை பார்க்கணும் சுவாமி. ஹல்லேலூயா! இயேசப்பா, வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடை கட்டி கொடுக்கிறவர். அமராஜா, கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற வழிகளை என் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குவீராக ராஜா. இயேசப்பா, எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன், உங்களுடைய இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். இப்பொழுதும் ராஜா, குற்ற மனசாட்சியோடு பாவத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா பாவங்களை அறிக்கை செய்வார் என்று சொன்னார். விடுதலைக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் தேவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கியது சுத்திகரிக்கட்டும். அமராஜா இயேசுவே, ஹல்லேலூயா! பரிசுத்த பிள்ளை உள்ள பிள்ளைகளாய் நீர் மாற்றி, ஹல்லேலூயா, பிதாவுக்கு முன்பதாக தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நீர் வாங்கி தந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்கிறவரே, தேற்றரவாளனே, இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக. நொறுங்கின உள்ளங்களை என் ஆண்டவர் தேற்றணும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நீண்ட ஆயுளை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா! சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் என் தேவன் ஆசீர்வதிக்கணும். இதை நாளை ஆசீர்வதித்துக் கொடுங்க ராஜா. எங்கள் நேச குமாரனே, வேதம் சொல்லுகிறபடி நசரேயன் எனப்பட்டவர், நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் நங்கூரம் அப்பா. ஹல்லேலூயா! எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், எங்கள் சாலோமின் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா! தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா, ஹல்லேலூயா, உம்முடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் சமாதானம் இறங்கட்டும். திக்கற்றவர்கள் அநாதைகளை உதவிகளை விசாரிக்கிறேன் ஆண்டவர். அமராஜா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர். நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீங்களப்பா. நெருக்கத்திலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்க ராஜா. இந்த நாளிலும் தியானித்த வார்த்தையின்படி சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். அற்புத சுகமளிக்கிற உம்முடைய கரம் அப்பா ஒவ்வொரு மேலும் அமரட்டும். உம்முடைய கரத்தினாலே நீர் இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவீராக. உம்முடைய கரத்தால் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து அப்பா உயரத்துக்கு அழைத்து செல்லுவீராக ராஜா.
ஹல்லேலூயா. நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடிப்போ. என் இயேசு, நீர் கரம் பிடித்து உன்னுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வீர் என்று சொன்னார், கரம் பிடித்து நடத்துவீர் என்று சொன்னார். இயேசுவே, ஹல்லேலூயா, ஒருபோதும் நாங்கள் தள்ளாடப்பட மாட்டவே மாட்டோம். ஆமராஜா, நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். நாங்கள் அப்பா, ஹல்லேலூயா, நாங்கள் பாவத்தில் விழுந்து விட மாட்டோம். இயேசுவே, உமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்வோம், நம்பிக்கையான வாழ்க்கை வாழ்வோம், விசுவாசத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாத நம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்புவீரார். எஸ்டர்டே, சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி அதி சீக்கிரத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசப்பா, இந்த நேரத்தில் தானே சத்துருடைய கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும், பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும், சர்ப்பத்தின் ஆவிகள் முழுவதுமாக கட்டப்பட்டு போகட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஜபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு நான் ஜெபிக்கிறேன். கேட்ட ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி இந்த ஜபத்தை கேட்டு அனுதினமும் இயேசு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் நீர் ஆசீர்வதிக்கும், இன்னும் அநேக சாட்சியுள்ள பாத்திரமாக உங்களுடைய பிள்ளைகளை நீ நிறுத்துவீராக. ராஜா, இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜேசப்பா, இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரம் அமரட்டும். அவர் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா இயேசுப்பா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுப்பா, ராஜா உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தில் வந்து ராஜா இயேசுவே அப்பா கூப்பிடுகிற யாவருக்குமே ஆண்டவர் அதிசயத்தை செய்யணும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானம் உள்ள நாளாக இருக்கட்டும், நிறைவான நாளாக இருக்கட்டும். அமராஜா, என் ஆண்டவர் அதிசயத்தை காண்பிக்கிற நாளாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கரத்தை, கரத்தின் வல்லமையை அப்பா உணர்கிற, அதை அதன் வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு காணப்படட்டும். கேட்கிற யாவரையும் என் தேவனுடைய கரம் சூழ்ந்து கொண்டு பாதுகாத்து மேன்மைப்படுத்தி வழி நடத்தட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.